வணக்கம் அண்ட் வெல்கம், திஸ் இஸ் எல்லைன்ஸ் டிவி அண்ட் வித் மீ கார்த்திக். இனி நம்ம எந்த படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆர்யா நடிச்சிருக்கும் கஜினிகாந்த் அந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கஜினிகாந்த் அந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, ஆஹா ஒரு நிமிஷம் இருங்க, மறந்துருச்சு. மறக்கலாம் இல்லை, இந்த படத்துல ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறந்து போகிறது தான். அதாவது இந்த படத்தில் வந்து ஆர்யா வந்து ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் டக்குன்னு இடையில வந்தது அப்படின்னா அந்த விஷயத்தை மறந்துடுவார். ஸோ அந்த படத்தில் வந்து அவர் அப்படி தான் நடிச்சிருப்பார். இன்னொரு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, தெலுங்கு மூவியில் நானி இந்த படத்தை வந்து நடிச்சு பயங்கர ஹிட்டான மூவி தான் இந்த படம். அதை வந்து நம்ம தமிழில் வந்து டப் பண்ணியிருக்காங்க. நானி அளவுக்கு வந்து ஆர்யா நடிச்சிருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா ஒரு க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. அடுத்தது நம்ம கேஸ்டிங் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஆர்யா அவர் வந்து எல்லா படத்துலையுமே நடிக்கிற மாதிரி தான் இந்த படத்துலையும் நடிச்சிருக்காரு. அழகான ஒரு பப்ளியா இவர் வந்து நடிக்கிறாரு அப்படின்றது வந்து நல்லாவே தெரியும். ஆனால் அவர் நடிச்சு தான் இருப்பார். அடுத்தது ஹீரோயினை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஹார்டிக், அதாவது போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து கடைக்குட்டி சிங்கம், போன வாரம் ஜுங்கா, இந்த வாரம் வந்து கஜினிகாந்த், அவங்களுக்கு வந்து தொடர்ந்து 3 வாரம் வந்து வருஷையாக படங்கள் வந்துட்டு தான் இருக்குது. அவங்களுடைய கேரக்டரும் ஆர்யாவோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, 2000-2005 ஒரு மூவி வரும் இல்லையா, அதாவது எது பண்ணாலுமே வந்துட்டு கைத்தட்டுவாங்க. அவங்க பண்ணும்போது நம்ம ஹீரோ இப்படிலாம் நடிச்சிருக்காரப்பா, அவர் பார்க்கும்போது இவ்வளோ நல்லவரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கைத்தட்டுவாங்க இல்லையா அந்த படங்கள்லாம். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து காமெடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சதீஷ் மொட்டராஜ் இருந்துட்டுருக்காங்க. ஆனால் சதீஷ் பொறுத்த வரைக்குமே இப்போ நடிச்சிட்ருக்க படங்கள் எல்லா படத்துலேயுமே வந்து சதீஷ் பண்ணிகிட்ருக்காரு. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து அவருடைய காமெடிகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் சுத்தமாக இல்லை, செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு வந்து ஆர்யா கூட வந்து கம்பேரிங் பண்ணி ஓரளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் எல்லா இடங்களையும் சிரிக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். அடுத்தது பார்க்க போகிறது சம்பத். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சம்பத் கூடிய கேரக்டர் வந்து எல்லா படங்களையும் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் கொடுத்தா அவருக்கு வந்து பக்காவாக பொருந்தும். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோயினுக்கு அப்பாவாக பண்ணியிருக்கார். ஆகா இவர் வந்து வில்லனாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு க்வெஸ்சன் மார்க்கோட படத்தை பார்ப்போம். பட் ஆனால் அவர் வந்து ஒரு நல்ல பொண்ணுக்கு வந்து அப்பாவாக இருக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து நம்ம டேரக்டர் சந்தோஷ் பி ஜெயக்குமார். இவரை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்த படம் வந்து ஹரஹர மாதவிக்கு, அதுக்கடுத்தது இருட்டு அறையில் முரட்டு குத்து, இப்போ வந்திருக்க படம் கஜினிகாந்த். அதாவது அந்த ரெண்டு படம் வந்து சம்மந்தம் இல்லாத படம். அதாவது நம்ம பசங்கள்லாம் வந்து ஜாலியாக ஒரு படம் பார்க்குற மூவி அப்படின்னா அந்த ரெண்டு படத்தை சொல்லலாம். பட் ஆனால் இந்த படம் வந்து டப்பிங் படம் அப்படின்றதுனால அந்த படத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதே அளவு தான் இந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு. இவருக்கு பார்த்துருக்க ஒர்க் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் கொடுக்க வேண்டிய விஷயத்தை கரெக்டாக கொடுத்துருக்காரு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதான் ஒரு ஃபீலாகவே இருக்குது. மியூசிக் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் அந்த இது சூப்பராக வந்து ஒரு சாங்ஸ்லாம் வந்து அழகாக வந்து ஆர்ட் டிசைனிங்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் சாங்ஸ் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி ஆகணும். சினிமோட்டோகிராஃபி பக்காவாக இருக்குது படத்தில். ஏன் அப்படின்னா எல்லா லொக்கேஷன்ஸுமே வந்து ஒரு ஹைஃபையாக காட்டணும் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு ஐடி வெளியில் ஒரு சயின்டிஸ்ட்டாக இருக்கும்போது அவர் சயின்டிஸ்ட்டாக இருக்கார் இந்த படத்தில். ஸோ அதனால வந்துட்டு நல்ல விஷயங்கள்லாம் வந்து அழகாக வந்து சினிமோட்டோகிராஃபியில் காமிச்சிருக்கார். இந்த படத்தோடைய குட் அண்ட் பேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தோடைய நல்ல விஷயம் அப்படின்னா ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு ஒரே ஒரு டைம் தான் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஒரு டைமா? ஆமாம், கண்டிப்பாக ஒரு டைம் தான் பார்க்க முடியும். பேட் அப்படின்னா அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது அந்த சிம்பிளாக எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம தர்மத்தின் தலைவன் படம் பார்த்துருப்போம், சூப்பர் ஸ்டார் படம். அந்த படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் எல்லாத்தையும் மறந்துடுவார், ஏதாவது மறந்து விட்டு போயிடுவார். அதை பார்க்கும்போது நமக்கு அடையே இந்த விஷயங்கள் ஞாபகம் வரும், அடுத்து இந்த விஷயம் தான் வரப்போகுது அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அப்படிப்பட்ட கான்செப்ட் தான் இந்த படம். இந்த படத்தை பற்றி பேட் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா இதுதான் முக்கியமாக வந்து, இதை தான் சொல்லி ஆகணும். அண்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்டு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு ஒரே டைம் இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.